அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, யார் பேச்சை கேட்குறோமோ இல்லையோ, நம்ம அம்மா பேச்சை கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அதில் எந்தளவுக்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க. நம்மளை திட்டுற மாதிரி தான் இருக்கும் அம்மா, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிறகு யோசித்து பார்க்கும்போது தான் அது நமக்கு புரியும் இல்லையா. அதனால் அம்மா சொல் கேள், அம்மா சொல்கிறத கேட்காததுனால இங்கே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா, நிறையா அந்த ஆடுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போகிறான். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, ஃபுல்லாக மலையாக இருக்கும். அந்த இடம் மலையில் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த ஆடு மேய்க்கிறதுக்காக உள்ள இடத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஓனாய் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு ஆடும் அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியும் இவன் என்ன பண்ணுவானா, ஆடெல்லாம் வீட்டில் விட்டுட்டு குட்டிங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவான் அந்த சிறுவன். அப்படியே அவங்க அம்மாலாம் சொல்லி சொல்லி அனுப்புவாங்க, ஓனாய் வரும், உன்னை ஏமாத்த பார்க்கும், நீ தான் ரொம்ப பத்திரமாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஓனாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ரொம்ப கண். எவ்வளோ நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் இல்லையா, ஒருத்தவங்களேன்னு தெரியாமலே. அது மாதிரி நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருக்கும்போது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ரொம்ப கண், இதை எப்படியாவது அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வெறின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து ஓனாய் டெய்லி வந்து பார்க்குறது, இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு போயிடுறது. ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஓனாய்க்கு தைரியம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் என்ன பண்ணான்னா, இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் மேய விட்டுட்டு அந்த வேலி போட்ட இடத்துல மேய விட்டுட்டு இவன் ஒரு ஓரமாக உட்காந்து புல்லாங்குழல் கண்ணை மூடி புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே கண்ணை சந்து தூங்கிட்டான். இதை கண்டுபிடிச்சிருச்சு ஓனாய். கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த வேலிக்குள்ளே தலையை விட்டுட்டு ஆட்டுக்குட்டியை பார்க்குது. கரெக்டாக அதேக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டி வந்து அதுக்கிட்ட பேசுது, அண்ணா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள்லாம் நல்ல புல்லாக சாப்பிட்றீங்க, நானும் புல் சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆச்சரியம், என்னது நீங்கள் புல் சாப்பிடுவீங்களா, நீங்கள் மாமிசம் தானே சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓனாய் சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு புல் தான் பிடிக்கும், நான் புல் தான் சாப்பிடுவேன், ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும்னு வந்தேன், நான் சாப்பிட்ற இடத்துலலாம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னோன்னு ஆட்டுக்குட்டி சொல்லுது, மலைக்கு அந்த பக்கம் ரொம்ப நல்ல புல்லாக இருக்கும், பச்சை பசேல்னு நான் பார்த்துருக்கேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே ஓனாய் சொல்லுது, ஐயோ எனக்கு அந்த பக்கம் போக வழி தெரியாது, நீ வந்து எனக்கு வழி காட்டுறியா அப்படின்னு கேட்குது. சரி வாங்க, ஆனால் நான் எப்படி வெளில வர்றது, இந்த வேலியை தாண்டியில் வரணும் அப்படின்னு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு கம்பியை ஒரு பக்கமாக ஓனாய் வளைச்சிக்குது. அது வழியாக போந்து ஆட்டுக்குட்டி துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. மலைக்கு அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு அதை அடித்து சாப்பிட்ருச்சான். என்ன தான் அவங்க அம்மா படித்து படித்து ஓனாய் வந்து தந்திரமானது போய் சொல்லி இதை மாதிரிலாம் உங்களை சாப்பிடும் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணல, இந்த ஆட்டுக்குட்டி அவங்க அம்மா பேச்சை கேட்கல. இதுவே நான் கேட்குறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், நம்மளும் நிறைய விஷயங்களில் என்ன எப்போ பார்த்தாலும் அம்மா இப்படி சொல்லிட்டு, அம்மா எப்போக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஆனால் அந்த சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது, எவ்வளோ கருத்து இருக்குது, அதை கேட்டால் நமக்கு அது மூலமாக எவ்வளோ நல்லது நடக்கும், இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு சின்ன சின்ன விஷயம் மூலமாக சொல்லும்போது தான் அவங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, ஈஸியாக அவங்கக்கிட்ட அது போய் சேரும். அதனால் அம்மா சொல் கேட்கணும், அம்மா சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.